வணக்கம். சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் வாங்கலாமா விற்கலாமா, டார்கெட் என்னென்ன இருக்குது, ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே வரும். பை பண்ணலான்னா என்ன பாயிண்ட்டில் வாங்கலாம், டார்கெட் என்னன்ட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும். க்ரீன் கலரில் வந்தால் பை பண்ணணும், ரெட் கலரில் வந்தால் செல் பண்ணணும். ஸோ இது பார்த்திங்கன்னா, இது இப்போ நம்ம க்ரூட் ஆயிலில் வந்து என்ன நடந்துச்சு ஜான் 11th அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். எவ்ரிடே பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்ட்டு நம்ம வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்ருக்கோம். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் கூட செக் பண்ணி பார்க்குறனாலும் பார்க்கலாம். சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். இப்போ பார்த்தீங்கன்னா ஜான் 11th, ஓகேங்களா, இதுதான் ஃபஸ்ட் கேண்டில். ஸோ ப்ரீவியஸாக மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது செல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகி அடுத்த நிமிஷமே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ மார்க்கெட் ஒரு 11:53 போல் வந்து செல் கால் வந்துட்டு ஃபினிஷ் ஆகிருக்கு. இதில் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஜான் 11th ஓப்பனிங்கில் என்ன நடந்துச்சுன்ட்டு பார்க்கலாம். ஜான் 11th ஓப்பனிங் பார்த்திங்கன்னா 3808 பை கால் வந்துச்சு. மார்னிங் மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக ட்ராக் பண்ணி இழுத்துட்டு ட்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்டாக வந்து சேஞ்ச் ஆச்சு. செல்லிங் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 3803 வந்து சேஞ்ச் ஆச்சு. ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா பை கால் வந்தது 3808. ஸோ 5 பாயிண்டில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்டு வந்து நமக்கு சேஞ்ச் ஆன மாதிரி நமக்கு சிக்னல் ஜென்ரேட்டர் காட்டியிருக்கு. பட் ட்ரெண்டு சேஞ்ச் ஆனாலும் அடுத்து ஒரு பாயிண்ட் கூட பிரேக் அவுட் பண்ணி கீழே வரலை. ஸோ நம்ம வந்து செல் கால் எடுக்க மாட்டோம், பை கால் எடுத்தது மட்டும் 5 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகிருக்கும், ஓகேங்களா. ஸோ அடுத்து அகெயின் வந்து பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு 3812. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட்டுக்கு மேலேயும் வந்து மார்க்கெட் வந்து போயிட்டு வந்திருக்கு. ஸோ 3823 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹை வந்து ரீச் ஆயிருக்கு. இதில் ஈஸியாக நம்மளால் 10 பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிட முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா செல் கால் வந்திருக்கு 11:30. ஸோ செல் கால் பார்த்திங்கன்னா 3810 வந்திருக்கு. அதுவும் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து டவுனில் இறங்கியிருக்கு. ஸோ இதுலேயும் ஈஸியாக நம்மளால் 10 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பைக்கால் வந்திருக்கு. ஸோ இந்த பைக்காலில் 3808 வந்திருக்கு. பட்டு பைக்கால் பார்த்திங்கன்னா டார்கெட் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி செல்லிங் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு 3801. ஸோ 7 பாயிண்ட்டில் நமக்கு சுவிட்ச் ஓவர் ஆகிருப்போம். சுவிட்ச் ஓவர் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே டவுனில் இறங்கியிருக்கு. ஸோ இதுலேயும் ஃபஸ்ட் டார்கெட் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ இதில் நம்மளால் 10 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பைக்கால் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா 1:30 வந்திருக்கு 3812. ஸோ இந்த மாதிரி நமக்கு கண்டினியூஸாக பார்த்திங்க அப்படின்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். நமக்கு ஒரு கால் மிஸ் ஆனாலும் அடுத்தடுத்த கால்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும். நம்ம அதில் என்ட்ரி எடுத்து ஒரு 10 பாயிண்ட்ஸாக பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறக்கும் ரொம்பவே வந்து சிம்பிளாக இருக்கும். இப்போ நீங்கள் பையிங் ட்ரெண்டில் இருக்குது வாங்கணும் அப்படின்னா க்ரீன் கலர்லையும், செல்லிங் ட்ரெண்டில் இருக்குது விற்கணும்னா ரெட் கலர்லேயும் உங்களுக்கு சிம்பிளாக காட்டும். ஈஸியாக ஒரு 10 பாயிண்ட் அடுத்தடுத்த என்ட்ரிஸ் உங்களுக்கு நிறையா என்ட்ரிஸும் கிடைக்கும். ஸோ ஒரு ஸ்கேல்பிங்காகவும் ட்ரெண்டு வந்து நல்லா யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ட்ரெண்டு கிடைச்சாலும் அதை பயன்படுத்தி எப்படி நல்லா ப்ராஃபிட் எடுக்கலான்றதுக்கும் இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனுடைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதுக்கு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக உங்களுக்கு அடுத்தடுத்து கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போதும் அது உங்களுக்கு பையிங் ட்ரெண்டாக க்ரீன் கலர்லையும் செல்லிங் ட்ரெண்டாக ரெட் கலர்லையும் காட்டிகிட்டே இருக்கும். ஸோ இது மூலிமா உங்களுக்கு வந்து பார்க்கும்போதே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தோன்னே வந்து என்ட்ரிஸ் எடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும். அதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்ட் எடுத்ததும் நல்லா ஃபஸ்ட் டார்கெட் மேலே ரீச் ஆயிருக்கு, செகண்ட் டார்கெட் வரைக்கும் ஆக்சுவலி போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டினுடைய மூமெண்ட் கொஞ்சம் ஸ்பீடாக ஸ்டார்ட் ஆனோன்னே நல்ல மூமெண்ட்டு கிடைக்க பார்த்திங்க அப்படின்னா நல்ல ரீச் வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் வரைக்கும் கிடைச்சது, இப்போ செகண்ட் டார்கெட் வரைக்கும் கிடைக்கிது. ஏன்னா மார்க்கெட்டினுடைய மூமெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நல்ல ப்ராஃபிட்ஸ் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு மாற்றி மாற்றி கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். இதனுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.